வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி vlog தாங்க பார்க்க மர்க்கா சொல்ல குட்டி vlog தாங்க பார்க்க மர்க்கா மர்க்கா சொல்ல குட்டி vlog தாங்க பார்க்க போறோம் சோ அது என்ன மாதிரியான vlog அப்படினு பாத்தீங்கனா வந்து என்னோட மேக்கப் எசன்ஷியல்ஸ் பேக்கிங் வீடியோ தாங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க பேக்கிங் வீடியோ அப்படினு சொன்னேனே இவன் எங்க பேக் பண்ணிட்டு போக போறா ஏதோ ஃபாரின் ட்ரிப் போக போறல அப்படினு நீங்க நினைக்கலாம் சோ நான் எதுவும் வந்து ஃபாரின் ட்ரிப்லாம் போக போறது இல்லங்க சோ எனக்கு பாத்தீங்க அப்படினா வந்து இப்போ 7th मंथ ஆகுது சோ ஆப்வியஸா வந்து எல்லாமே வளகாப்பு முடிஞ்சேனே அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க சோ எனக்குமே வந்து வளகாப்பு முடிஞ்சிருச்சு சோ நான் அம்மா வீட்டுக்கு போறதுக்கான என்னோட மேக்கப் எசன்ஷியல்ஸ் தான் பேக் பண்ண போறேன் சோ யூசுவலா வந்து நம்ம டெலிவரி அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படினா வந்து கண்டிப்பா நம்ம ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 7 to 8 मंथ्स கூட ஆகலாம் அதனால வந்து நம்ம யூஸ் பண்ற எல்லா மேக்கப் ஐட்டम्सமே வந்து நம்ம பேக் பண்ண வேண்டியதா இருக்குங்க ஏனா வந்து எல்லாமே நமக்கு ரொம்ப தேவைப்படும் எப்ப எது தேவைப்படும் அப்படினு நமக்கே தெரியாது அப்ப வந்து இன்னைக்கு என்னென்ன திங்ஸ்லாம் பேக் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம வந்து பிளஸ் நான் என்னென்ன மேக்கப் திங்ஸ் வந்து யூஸ் பண்றேன் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பத்தி தான் வந்து நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன் சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பத்தி சொல்லலாம் அப்படினா வந்து வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடறது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இதுதான் வந்து நான் இந்த திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போற பேக் இது நான் எங்க வாங்குனே அப்படினு பாத்தீங்கன்னா வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சுவிட்சர்லாந்து பாரிஸ் ட்ரிப் போனப்போ பாரிஸ்ல வாங்குனது தான் இந்த பேக் சோ நான் இப்போ இதுல தான் வந்து என் திங்ஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து வைக்க போறேன் இதோட ரேட் வந்து எனக்கு ஞாபகம் இல்ல ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சோ எனக்கு வந்து சுத்தமா எதுமே ஞாபகம் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மேக்கப் பாக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் சோ இதுதான் பாத்தீங்க அப்படினா வந்து என்னோட மேக்கப் பாக்ஸ் வந்து கொஞ்சம் குப்பையா தான் இருக்கும் நான் என்ன ப்ராப்பரா எல்லாத்தையும் அடிக்கிலாம் வைக்க மாட்டேன் சோ கையில கிடைக்கிற திங்ஸ் வந்து அப்படியே இதுக்குள்ள போட்டு வச்சிருப்பேன் சோ கொஞ்சம் வந்து இது குப்பையா தான் இருக்கும் சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து என்ன இருக்கு அப்படினா வந்து ரெண்டு சீப் வச்சிருக்கேன் ஒண்ணு வந்து நான் சிக் எடுக்கிறதுக்கு வச்சிருக்கேன் இன்னொன்னு தான் வந்து என்னோட ஹேர் ஸ்டைல் பண்றதுக்குலாம் வந்து நான் யூஸ் பண்ற சீப் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன் ஐயோ பிரைமர் எடுத்துட்டேன் சாரி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க சார் நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன் அப்படினா வந்து ஓலியன் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்றேன் தென் வந்து பிரைமர் என்ன யூஸ் பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து L'Oreal பேஸ் மேஜிக் பிரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இதுல வச்சிருக்க எல்லா திங்ஸ்மே வந்து நான் கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் நான் நிறைய வீடியோல சொல்லிருப்பேன் L'Oreal ஒயிட் பெர்ஃபெக்ட் கிளினிக்கல் க்ரீம் சோ நான் வந்து எந்த மேக்கப்பும் போடல எதுமே எனக்கு பிடிக்கலனாலும் இந்த க்ரீம் மட்டும் போட்டாலே நான் என் ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டா தெரியும் சோ அதனால என்னோட மோஸ்ட் ஃபேவரட் க்ரீம் இது சோ நெக்ஸ்ட் இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து L'Oreal-ஓட இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ L'Oreal-ஓட ரிவிட்டா லிஃப்ட் ஃபேஸ் சீரம் இது வந்து போத் நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணுவேன் அப்புறம் வந்து என் நைட் கேர் ரூட்டீன்லயே வந்து இது கண்டிப்பா இருக்கும் அண்ட் தென் கன்சீலர் பாத்தீங்க அப்படினா வந்து நான் ரெவ்லான் கலர்ஸ்டே கன்சீலர் தான் யூஸ் பண்றேன் நான் வந்து பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா வந்து ஒரு ரெண்டு மூணு கன்சீலர் யூஸ் பண்ணுவேன் சோ இப்போ வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் ஐயோ இதுகளும் சரி பண்ணதே இப்போ வந்து என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால ஒரே கன்சீலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் கரெக்டா வந்து ரெவ்லான் கலர்ஸ்டேவோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் பாத்தீங்க அப்படினா வந்து நான் L'Oreal இன்ஃபாலிபிள் 24 ஹார் மேக் கவர் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்றேன் ஃபவுண்டேஷனுமே பாத்தீங்க அப்படினா வந்து நான் முன்னாடி எல்லாம் வந்து ரெண்டு ஃபவுண்டேஷன் வந்து mix பண்ணி தான் என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன் சோ இப்போதான் நம்ம ஒரே ஒரு ஃபவுண்டேஷன்லயே போயிடலாம் அப்படினு கரெக்ட்டா நான் L'Oreal ஓட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாலெட்ல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து Revlon-ஓட ஐஷாரோ பாலெட் வச்சிருக்கேன் அண்ட் தென் வந்து இது வந்து லெப்லோனோட காம்பாக்ட் பவுடர் போட்டோ ரெடி காம்பாக்ட் பவுடர் சோ லாஸ்ட் வந்து இந்த பேலட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு கரண்டா ரொம்பவே யூஸ் ஆகுற ஒரு பேலட் என்னோட ஐப்ரோ பேலட் தான் இது ஏன் இந்த கரண்டா ரொம்ப யூஸ் ஆகுறது அப்படின்னு சொன்னா வந்து நான் பிரெக்னன்ட் ஆனதுல இருந்தே வந்து அவ்வளோவா நான் ஐப்ரோ த்ரெடிங் எல்லாம் பண்ணலைங்க சோ மோஸ்ட்லி வந்து இந்த ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணி தான் வந்து என் ஐப்ரோவே நான் போடுவேன் சோ அதனால வந்து எனக்கு இப்ப இது ரொம்பவே யூஸ் ஆகுது அப்படின்னு மத்தபடி வந்து வேற என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒயிட் டோன் பவுடர் அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் ரெண்டு ஷேட் வச்சிருக்கேன் ரெண்டு ஷேட் ஆக்சுவலா வந்து ஒரு மூணு ஷேட் இந்த சைட் இருக்கிறதுலாம் வந்து நான் அப்புறம் சொல்றேன் என்னென்ன வச்சிருக்கேன் சோ என்னென்ன லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து ரெவ்லான் லஸ்ட்ரஸ் லிப்ஸ்டிக் தான் ஒன்னு வந்து நான் பிங்க் ஷேட் வச்சிருக்கேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து
இது வந்து ஒரு டார்க் ஒரு மெரூன் ஷேட் வச்சிருக்கேன் சோ ரெண்டுமே வந்து ரெவ்லான் ஓட தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து பாத்தீங்க அப்படினா வந்து பயோடிக் லிப் பாம் அதுக்கு அப்புறம் வந்து பிளெண்டர் வச்சிருக்கேன் சோ இந்த சைடு என்னென்ன வச்சிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஐலைனர் வச்சிருக்கேன் ஐலைனர் வந்து ரெண்டு வச்சிருக்கேங்க ஏன்னா வந்து ஐலைனர் மட்டும் எனக்கு செட் ஆகலனா என் மேக்கப்பே சொதப்பேறும் சோ அதனால லக்மியோடதும் வச்சிருக்கேன் ரீசன்ட்டா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஐலைனர் வந்து கலர்பா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரே ஐலைனர்மே வந்து லக்மி அப்சல்யூட் ஐலைனர் தான் ஒன்னு வந்து வந்து ஸ்டிக் ஐலைனர் மாதிரி இருக்கும் இன்னொன்னு வந்து ரொம்ப லிக்விட் ஐலைனர் சோ நான் ரெண்டுமே வச்சிருக்கேன் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து ஐகானிக் மஸ்காரா இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து காஜல் பாத்தீங்க அப்படினா வந்து ரெவ்லான் கலர்ஸ் டே காஜல் அண்ட் தென் லாஸ்டா பாத்தீங்க அப்படினா வந்து கலர் பாரோட பெரி ரோஸ் லிப் லைனர் வச்சிருக்கேன் சோ அவ்வளவுதாங்க எல்லாமே வந்து எனக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் நான் வச்சிருக்கேன் லாஸ்டா வந்து நம்ம ஹேர் கிளிப் ஹேர் பேண்ட் அதெல்லாம் கொஞ்சம் எப்பவே போங்க ரெண்டு மூணு இருக்காது ஒரு ஹேர் பேண்ட் ஒரு ஹேர் கிளிப் வந்து கண்டிப்பா நோட்ல இருக்கும் அப்ப இந்த குட்டி பாக்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சேஃப்டி பின் ஹேர் பின் ஜோ பின் எல்லாமே வந்து இதுக்குள்ள தான் இருக்கும் அண்ட் தென் வந்து இது வந்து ஃபேஸ் ஷீட் மோஸ்ட்லி வந்து என்னோட மேக்கப் பாக்ஸ்ல கண்டிப்பா ஒரு ஃபேஸ் ஷீட்டாவது இருக்கும் ஏன்னா நான் எப்பயுமே வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆப்வியஸா வந்து ஃபேஸ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சோ அதனால இப்ப நான் என்ன ஃபேஸ் ஷீட் வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து லாரியல் பாரிஸோட பியூர் கிளே ஃபேஸ் ஷீட் தான் நான் வச்சிருக்கேன் அண்ட் தென் லாஸ்டா பாத்தீங்கன்னா வந்து என்னோட ஸ்டிக்கர் போட்டேன் அவ்வளவுதாங்க என்னோட மேக்கப் பாக்ஸ்ல வந்து இந்த ஐட்டம்ஸ் தான் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மேக்கப் பாக்ஸ் வந்து உள்ள வச்சிடலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ் தான் இது என்ன பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்னோட மேக்கப் பிரஷ் பாக்ஸ் இந்த மேக்கப் பாக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நான் ரீசெண்டா அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது தான் சோ நான் வந்து மோஸ்ட்லி பிரஷ் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ண மாட்டேன் எனக்கு அவ்வளோவா வந்து பிரஷ் யூஸ் பண்ணி பண்ண தெரியாது அதுதான் உண்மை சோ அதனால வந்து சும்மா ட்ரையல் பார்க்கலாம் கத்துக்கலாம் வந்து இப்போ ரீசெண்டா நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இது வந்து கொஞ்சம் கம்மி தான் 300 க்கு தான் வாங்கினேன் ஏன்னா இப்ப கத்துக்கு நம்ம கொஞ்சம் பிராண்டடா வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் சீப்பா தான் வாங்கினேன் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து பவுடர் பிரஷ்ல இருந்து நம்ம ஐப்ரோ பிரஷ் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க லிப்ஸ்டிக் பிரஷ் முதற்கொண்டு இருக்கு சோ பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுற பிரஷ் மட்டும் தான் இதுல இருக்கு அண்ட் இந்த பிரஷ் பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னோட மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் பிரஷ் ஆக்சுவலா வந்து இது எனக்கு கொஞ்சம் ஓசில தான் கிடைச்சிச்சு ஏன்னா வந்து ரெவ்லான் அந்த ஐஷேடோ கன்சீலர்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு வந்து 10,000 மேல பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இது எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க பட் ஆனா வந்து இது எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான பிரஷ் ஏன்னா வந்து இதை நான் காம்பாக்ட் பவுடர் போடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து கண்ணத்துல வச்சாலே ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்ப ரீசெண்டா சோ அவ்வளவுதான் என்னோட பிரஷ் பாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு சோ இதே உள்ள வச்சிடலாம் இங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்தி நான் வாங்கல பேங்கிள் அந்த பவுச் பவுச்னு சொல்லிக்கலாம்